அரசியல் சினிமா விளையாட்டு அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் வாகனம் குறித்த செய்திகளை தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை தரவறக்கம் செய்யுங்கள் உங்கள் ஆதன் அனைத்து முக்கியமான செய்திகளையும் எழுத்து வடிவமாகவும் வீடியோ மற்றும் ஆடியோ வடிவமாகவும் அளிக்கிறது யார் சார் இந்த ஆட்டோ சங்கர் எப்படி அடுத்தடுத்து இந்த குற்றங்கள் எல்லாம் செய்தார் அவர் எப்படி மாடிட்டார் ஆட்டோ சங்கர் என்று ஆட்டோ சங்கர் வீட்ல நிறைய போமா மா அது மறுக்குறாங்க அவங்க நாங்கெல்லாம் பார்த்தவங்க தோண்ட தோண்ட எலும்பா வந்துகிட்டு இருக்கு வந்துட்டு இருக்கு என்னடான்னு பார்த்தா அப்புறம் இது யாருன்னா ஆட்டோ சங்கர்னு பேரு இப்படி ஒருத்த சுவர்லயே பெனால்லாம் அது பண்ணி நடந்ததுதான் நடந்தது அதுலாம் உண்டு இவன் சுடலை எதாவது சொல்லிக் கொடுத்துற போகிறோம் நம்மள நம்மள சிக்கலாகிட போதும் என்ன பண்ணுறோம் ஆட்டோ ஷங்கர் சுடலை வந்து எரிச்சிடும் எரிச்ச உடனே சாம்பலெல்லாம் டிஸ்போஸ் பண்ணு அது சில ஆதாரங்கள்லாம் அழிச்சிட்டாங்க நெட்வொர்க் இருந்திருக்கேன் யாரையும் நம்ம சார்ஜ் பண்ணிகிட்டு இருக்க முடியாது எல்லாம் முப்பத்து ரெண்டு வருஷத்துக்கு மேலே ஆகிப்போச்சு ஆட்டோ சங்கர் வந்து மரண வாக்குமூலம் அப்படின்னு சிறையிலேருந்தே எழுதி அனுப்பினதாலாம் அது ஒன்று தான் அது சிலதெல்லாம் எழுதி அனுப்பிச்சிருக்காமல் காவல்துறை உதவியோட வெளியே போட்டார் அவர் வந்து கயிறு தப்பிச்சு போனார் ஒரு வருஷம் இன்னொன்று சிறையில் இருக்கக்கூடிய ஆதரவோடு தான் அவர் வெளியே தப்பிச்சு ஆட்டோசங்கர் கதையை வந்து அசம்பலி பேச ஆட்டோசங்கர் வெளியில வரண்டது ரொம்ப ஆசைப்பட்டது அவருடைய அம்மா அது ஒரு படிப்படியாக போகும் கூட அந்த தேவியம் பல முயற்சிகள் பண்ணிக்கு மிகப்பெரிய அரசியல்வாதி ஒருத்தர் வந்து தொடர்பு இருந்தது வேலை எல்லாம் பண்ணி கொடுத்தாருன்னு சொன்னாங்க நானும் ஒரு நண்பரும் ஒரு இன்னொரு வார ரெண்டு பேரும் போய் பார்த்தோம் டெப்டி சுமா போலீஸ் டிஎஸ்பின்னு சொல்லிட்டு ஒருத்தர் நீ என்ன எல்லாத்தையும் எழுதிட்டு கரெக்டாக தான் எழுதிட்டு நாங்க வந்து பாட்டுக்கு போய் விசாரிச்சுட்டு தான் எழுதிருவோம் இல்ல நான் உனக்கு துப்பாக்கில சுட்டுறோம் அப்படின்ட்டு

வணக்கம் திரு சார் வணக்கம் நண்பர் மாதேஷாவில் எண்பது தொண்ணூறு காலகட்டங்களில் ஆட்டோ ஷங்கர்ன்ற ஒரு பேர் தமிழ்நாட்டில் ஏ தேசத்தையே திரும்பி பார்க்க வைத்தது அவர் செஞ்ச கொலை சம்பவங்கள் அவர் செஞ்ச சமூக குற்றங்கள் நிறைய விஷயங்கள் பேசு பொருளானது அந்த காலகட்டங்களில் இருந்த ஒரு மூத்த பத்திரிகையாளர் நீங்கள் ஆட்டோ ஷங்கர் அன்றைக்கி வந்து குழந்தைங்களுக்கு சாப்பாடு விட்டுனா கூட ஆட்டோ ஷங்கர் வந்துடுவார் சாப்பிட்ரு அப்படின்னு பயப்படுத்துவாங்க யார் சார் இந்த ஆட்டோ ஷங்கர் எப்படி அடுத்தடுத்து இந்த குற்றங்கள் எல்லாம் செய்தார் அவர் எப்படி மாட்டிக்கிட்டார் சார் உலகம் முழுதும் குற்றங்கள் நிறைய நடக்கும் அது வந்து வினோதமான குற்றங்கள் வந்து மக்கள் மத்தியில் பேசப்படக்கூடிய ஒன்றாக இருக்கும் அது வந்து இந்த குற்றங்களை வந்து பத்திரிகைகள் மூலமாக வெளிக்கொடும் பொழுது அது பேசும் பொருளாக பார்க்கப்படும் ஒவ்வொருத்தரும் பிறக்கும் பொழுது குற்றவாளியாக பிறக்கிறது கிடையாது அது சமூக சூழல் கால சூழலாக குற்றவாளியாக மாற மாற்றங்கள் மாறுது அதில் போய்ட்டு நம்ம டெஃபினேஷன்லாம் கொடுத்துட்ருக்கோட்டா நீங்கள் கேட்ட கேள்விக்கு மட்டும் நம்ம பதில் சொல்கிறேன் ஆட்டோ சங்கர்ன்றது யாருக்குமே தெரியாது அவர் மிகப்பெரிய குற்றவாளின யாருக்கும் தெரியாது ஒரு நாள் நான் வந்து சென்னை எழும்பூரில் இருக்கக்கூடிய பழைய போலீஸ் கமிஷனர் ஆஃபீஸ் பாந்தியன் சாலையில் இருந்து இப்போ வந்து எழும்பூரில் தந்தி அலுவலகத்தை ஏற்ற மாதிரி இருக்குது இருக்கு பழைய போலீஸ் கமிஷனர் ஆஃபீஸில் செய்தி சேர்க்கிறதுக்காக செய்தியாளர்கள் ஒரு அறை தட் இஸ் கால்டு ப்ரஸ்வம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பிரசரம் எங்களுக்காகவே கட்டி கொடுத்தாது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் எங்களுக்காக அந்த பிரசரம் கட்டி கொடுத்தாங்க கிரைம் பீட் பார்த்துட்டு ஆமாம் கிரைம் பீட்டு எஸ்பெஷலி பார் கிரைம் பீட் அப்போ நான் வழக்கமாக வந்து அலுவலகத்துலாம் போக மாட்டேன் கிரைம் பீட்டு வந்து பார்த்தோம்னா அலுவலகத்துக்கு போக மாட்டேன் மற்ற பார்த்திங்கன்னா எல்லா அலுவலகத்துலேயுமே வந்து ரிப்போர்ட் வந்து ஆஃபீஸுக்காக போட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு அதில் உடன்பாடு கிடையாது நான் நேராக வீட்டிலேருந்து நேராக போகும்போது போய் கமிஷன் ஆஃபீஸில் போய் உட்காந்துருவேன் போகும் என்ன பண்ணுன்னா இப்போ இருக்கிற மாதிரி டெக்னாலஜிஸ்லாம் இப்போ கிடையாது தகவல் தொழில்நுட்பங்கள் வந்து அந்த அளவுக்கு கிடையாது ஒரு சாதாரணம் போகும்பொழுது நேராக என்ன பண்ணால் வண்டி எடுத்துனா நேராக ஒரு ஸ்டேஷனுக்கு வருவேன் அங்கே அந்த ஐஎஸ் கான்ஸ்டபுள் இருப்பார் என்னப்பா எனக்கு எதாவது உண்டா டிஎஸ்ஆர் உண்டா அப்படின்னு கேட்போம் ஆனால் ஒன்றும் இல்லைண்ணே அப்படின்னு வர வயசு அதிகமாக இருக்கும் இப்படி ஏதாவது ஒரு சொல்லுவாங்க ரைட் ஓகே நேராக போவோம் கமிஷன் ஆஃபீஸில் உட்காரோம் ரெண்டு மூணு இடம் போவோம் அதுமாதிரி எல்லா பத்திரிகையுடைய நிருபர்களும் கிரைம் பீட்டை பார்க்குறோம் எந்த உட்காந்துருவோம் எல்லாம் யார் யாரெல்லாம் என்ன கலெக்ஷன் பண்ணிட்டு வந்தோம் செய்தி க சேகரித்தோமோ செய்தி பகிர்ந்துக்கும் சரி செய்தி பகிர்ந்துக்கிட்டு அன்றைக்கி என்ன பீட்டை வந்து ஒன்றரை மணிக்கு முடிச்சிடும் மாலை பத்திரிக்கை ஒன்றரை மணி முடிச்சு அவங்க போயிடுவாங்க நாங்கள் ஈவினிங் பத்திரம் கொஞ்சம் நேரம் எடுத்துட்டு ரெண்டு மணிக்கு அலுவலகத்து போய் செய்தியில் கொடுப்பது வழக்கம் அந்த காலகட்டத்தில் காட்சி ஊடகங்கள் எதுவுமே கிடையாது கிடையாது டிடி மட்டும்தான் டிடி மட்டும்தான் தொலைக்காட்சி மட்டும்தான் சென்னை தொலைக்காட்சி மட்டும்தான் தூர்தர்ஷன் மட்டும்தான் சரின்னு சொல்லிட்டு ஒரு நாள் என்ன பண்ணாரு அப்போ வந்து பத்திரிகைகளை கம்மி இல்லையா தினத்தந்தி தினகரன் தினமலர் தினமணி தினசன் ஒரு பத்திரிகை அதில் வந்து ஒரு சாதாரண பத்திரிகை என்னோட பத்திரிகை வந்து அதிர்ஷ்டம் இதை நான் சொல்லாமல் இருக்கக்கூடாது இல்லையா அதிர்ஷ்டம் என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து லாட்ரி சீட்டுக்காக அதனுடைய ரிச முடிவுகளை வெளியிடுவதற்காக கொண்டு வரப்பட்ட பத்திரிக்கை அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம் அந்த பத்திரிகையில் வந்து நாலு பக்கம் நாங்கள் கொண்டு வந்தோம் அப்புறம் எட்டு பக்கமாகக்கணும் முதல்ல எட்டுகளை செய்தி போடும் முக்கியமான செய்கிற போடும் இதில் லாட்ரி ரிசல்ட் தான் கொண்டு வரும் இந்தியா முழுதும் வரக்கூடிய லாட்டரியில் வச்சு கொண்டு வருவோம் அந்த பத்திரிகையில் தான் நான் போய் வேலை சென் அதுக்கு முன்னாடி நிறைய பத்திரிகை வேலை செஞ்சுருக்கேன் அதுக்கே க்ரைம் பிட்டுக்காக நாங்கள் ஒதுக்கப்பட்ட ரிப்போர்ட்டர் நான் ஸ்டாப் கரஸ்பாண்ட்டு அப்போது இந்த சின்ன பத்திரிகையாக இருக்கும்போது என்ன பண்ணோம் ஒரு நாள் ஒரு அம்மா வந்து ஒரு குழந்தை தூக்கிட்டு வந்தாள் உள்ளார அந்த உடனே நீங்கள் ஆகணும்னு கேட்டோம் இது மாதிரி புருஷன் காணாமல் போயிட்டாரு காணாமல் போயிட்டாரு எப்படி காணாமல் போயிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அதுக்கு என்ன ஆதாரம் வச்சுருக்கேன் அப்படின்னோ அதெல்லாம் ஆதாரெலாம் ஒன்றும் இல்லை காணோம் அப்படின்னு ஒரு லெட்டர் ஒன்று எழுதி கொடுத்துப்பாங்க ஏமா மிஸ்ஸிங் சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்தா எப்போ காப்பி போடணும் அதான் நாங்கள் போட முடியும் விரும்புன பொத்தம்பது நாங்கள் செய்தி போட முடியாது சொல்லி அனுப்பிச்சோம் ஓ அப்போல்லாம் செய்தி அறைக்கு உங்கள் நீங்கள் ப்ரெஸ் ஆளுக்கே வருவாங்க 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 சில தகவல் தெரிஞ்சு வருவாங்க ஓ ஆமாம்மா வருவாங்க அப்போது சரின்னு சொல்லிட்டு கேஷுவலாக சொல்லி அனுச்சிட்டு அந்த அம்மா போய்விடுது தினகரன் பார்த்திங்கன்னா மூத்த பத்திரிகையாளர் அவர் வந்து இஸ் நாம ஒரு நாம் இப்போ கிடையாது அவர் அவர் வீடு வந்து மந்தவெளியில் உள்ள வீடு இருக்கு அந்த வீட்டு பக்கத்தில் இந்த பெண்மணி வந்து இருக்காங்க அப்போ யாராவது சொல்லுங்கள் இங்கே தினகரன் ரிப்போர்ட்ரு மணின்னு இருக்காரு சரி நீங்கள் அவரை போய் பாருங்க பார்த்துங்கன்னா உங்களுக்கு ஒரு வழி கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு இந்த அம்மா என்ன பண்ணுங்க மணியை போய் பார்க்குது என்னம்மா அப்படின்றார் புருஷன் காணுங்க என்னன்னு தெரியல போலீஸில் கம்ப்ளைண்ட் எடுத்து எடுக்க மாட்டேறாங்கன்னு சொல்ல எதுவுமே பண்ணல நீங்கள் அதாவது ஒரு ஏமா எவ்வளோ ஆதாரம் இல்லாமல் ஒன்றும் போட மாட்டாமா நீ போய் கவர்னர் போய் பாருமா பேசாமல் அப்படின்னு ஒரு கேஷ்லாம் சொல்லிட்டு போயிட்டார் சரி இந்தம்மா யாரை பிடிச்சி என்ன பிடிச்சிருந்தாலும் ஒரு மனு எழுதி போயிட்டு கவர்னர் மாளிகையில் போய்ட்டு மனு கொடுக்கும் போது கவர்னர் மாளிகையில் க மனு வாங்கிட்டாங்க அப்போ வந்து கவர்னர் ஆட்சி பிசி அலெக்சாண்டர் பிசி அலெக்சாண்டர் ஆளுநர் அப்போ ஒரு இப்போ பெட்டிஷனை பார்த்து முடிச்சோடனே பெட்டிஷனை வந்து ஃபார்வர்ட் பண்ணுறாரு ஃபார்வர்ட் பண்ணி விசாரிக்க சொல்ல உடனே விசாரித்த உடனே ப்ரிலிமினரி அதோ பூர்வாங்க குற்றம் நடந்தது தெரியுது தெரிஞ்ச உடனே என்ன பண்ணுறாங்க இவர் என்ன பண்ணுறாரு எஸ்பிசிஐடி அலர்ட் பண்ணி அந்த திருவான்மையர் லிமிட் அது வந்து அப்போ வந்து செங்கல்பட்டு ஈஸ்ட் ஓகே செங்கை கிழக்கு மாவட்டம் சென்னையினுடைய காவல்துறையினுடைய எல்லைக்குட்பட்ட பகுதி அல்லாது சரி அது வந்து செங்கை கிழக்கு மாவட்டத்துடைய எல்லைக்குட்பட்ட பகுதி திருவான்மையர் காவல் நிலையத்துக்கு எல்லைக்குட்பட்ட பகுதி அப்போ அலர்ட் உடனே என்ன பண்ணுறாங்க போலீஸ் போகிறதுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அப்போது செங்கல்பட்டு ஈஸ்ட்டில் வந்து சுப்பையான்னு சொல்லிட்டு சுப்பநட்டா போலீஸ் காவல் கண்காணிப்பாளர் இருந்தார் அந்த செங்கல்பட்டு ரேஞ்சுக்கு வந்து ஜாஃபர் அலி இவங்க ரெண்டு பேருக்கும் இந்த தகவல் இது மாதிரி எஸ்பிசிஐடி வந்து திருவான்மூரில் வந்து இது மாதிரி ஏதோ ஒரு குற்றம் நடந்துங்க புதச்சு வைக்க அப்படி இப்படின்னு ஒரு தகவல் அரசு புரட்சலாக இருக்குது இது மாதிரி நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா அவங்க என்ன பண்ண அலர்ட் ஆகி லோக்கல் இன்ஸ்பெக்டர் வர சொல்லி அவர் வந்து பார்த்து இதெல்லாம் பண்ணும்போது அந்த இடத்துல வந்து அப்பன் சார் நடந்துருது பிடிக்கிறாங்க பிடிக்கும்போது சரி என்னன்னு போட்டு அவனை பிடிச்ச செக்யூர் பண்ணலான்னு பண்ணும்போது இந்த வீட்டில் வந்து ஒரு மாதிரி இருக்கு என்ன ஏதோ அதாவது அசாத சூழ்நிலை ஏதா இருக்குது அப்படின்னு சொல்லி அக்கம் பக்கம் சொன்னோன்னே சார் இங்கே ஏதோ இருக்குது என்ன இதுக்குன்னா அப்போ கேட்கும்போது இங்கே ஏதோ பணத்தை பச்சிருவானு கேள்விப்பட்டேனா அந்த பூமி தோன்றாங்க பூமி தோன்ற பூமி கடியில் போட்டால் தாசுதார் வரணும் திருவான்மியூர் பக்கிங்காம் பக்கிங்காம் கால்வாயில் அது இந்திரா நகரம் ஏதோ ஒரு பேர் பெரியார் நகர் பெரியார் நகர் இவர் எக்ஸாக்ட்லி கரெக்ட் பெரியார் நகர் பெரியார் நகர் இவர் எக்ஸாக்ட்லி கரெக்ட் அதாவது ஆட்டோ சங்கரோட குடிசை இருக்கிற ஆமாம் அந்த வீடு அது காவ உட்டியது இது பக்கிங்காம் கால்வாய் இல்லையா கரைபுருண்டு ஒரு வெள்ளங்கள் அப்போ சின்ன சின்ன குடிசை வீடுகள் தானே பூண்டு போது என்னாச்சு பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு போகும்போது இந்த தூண்டிக்கிட்டே இருக்காங்க எங்களுக்கு அப்போ வந்து இந்த நாங்கள் என்ன பண்ணோன்னா ஒன்று வந்து போலீஸ் மைக்கை வாட்ச் பண்ணணும் ரிப்போர்ட்ருங்க இன்னொன்று போலீஸில் வந்து ஐஎஸ் வச்சிருப்பாங்க உளவு பிரிவில் அவங்கள போய் கேட்கணும் இந்த குற்றங்கள் எது பண்ணுறது ஒரு கொலை நடந்துருச்சுன்னா போலீஸ் வந்து கொலையை மறைக்க தான் பார்த்து பத்திரிக்கை வரது பார்க்க மாட்டாங்க இதுக்கு நாங்கள் என்ன ஒரு ட்ரிக் வச்சுருக்கோம்னா எங்களுடைய சீக்கிரமாக உங்களுக்கு வரக்கூடாது வரக்கூட வரக்கூடாது மறைச்சிருவாங்க வரக்கூடாதுல மறைச்சிருவாங்க குற்றம் நடக்காத மாதிரி பண்ணிடுவாங்க நாங்கள் என்ன பண்ணுவோம்னா ஒன்று வந்து லோக்கல் போலீஸை கேட்போம் லோக்கல் போலீஸ் என்ன பண்ணுவாங்கன்னா டிஎஸ்ஆர்னு இருப்பார் டெய்லி சுச்சுவேஷன் ரிப்போர்ட்டும் ஒன்று அது யார் ஹெல்ப் பண்ணுறாங்க அவங்களும் அவங்களும் பிடிச்சிக்காப்போம் அவங்களும் சொல்லலைன்னு வச்சுக்கங்களேன் இப்போ கொலையாக இருந்தால் அந்த பாடி வந்து சம்பந்தப்பட்ட போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து எல்லைக்கு உட்பட்டு ச ஜிஎச்சுக்கோ பார்க்கும்போது ராயப்பேட்டைக்கு அந்த பாடி போய்ட்டு மார்ச்சுக்கு போய்டும் அப்போ என்ன பண்ணுவோம்னா மெடிக்கல் பார்க்கக்கூடிய ரிப்போர்ட் இருப்பார் மார்ச்சில் பிடிச்சிடுவார் அந்த பாடியை அது கொலைன்னு இருக்கும் திருநட்டு போட்டு போட்டு டாக் போட்டு வச்சு இந்த போலீஸ் ஸ்டேஷன் லிமிட்னா அவன் நாங்கள் பிடிச்சிருவோம் போலீஸ் இவீஸ் நான் நாங்கள் செக்யூர் பண்ணுவோம் அவனுடைய உறவினர் கூப்பிட்டு டீட்டெயில்க்காக சொல்லுவோம் ஸ்டோரி நாங்கள் அடிச்சிருவோம் அப்போ போலீஸ் பயப்படுவோம் அப்போ போலீஸ் வந்து என்ன பண்ணுவோம்னா சில நேரத்தில் கொலையும் கொள்ளையும் நடக்கும் அப்போ என்ன பண்ண முப்பட்டு போவோம் அவங்க அக்யூஸ்ட்டு பிடிக்கிறதுக்காக ட்ரெஸ் பண்ணுறதுக்கே அப்போ டாக் ஸ்கோட் எக்மோரில் அந்த டாக் ஸ்கோடை போய் நாங்கள் என்ன பண்ண போலீஸ்க்கே தெரியும் டாக் ஸ்கோடில் ஆளுங்க பிடிச்சி வச்சுப்போம் என்ன தலைவா இன்றைக்கி ஏதாவது விசேஷம் என்ன ஆமாண்ணா சைதாப்பா இது சைதாப்பட்டில் ஒரு மாட்பாக இருக்கேன் நாங்கள் போயிட்டு வந்தேன் டாக்டன்னா அந்த அட்ரஸ் செய்து வாங்கிக்கும் அந்த லிமிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போட முடியுதுமாதிரி அவன் க்ளீனாக சொல்கிறான் யார் பேசுறது இன்ஸ்பெக்டர் சார் எதுவும் போயிருக்காரு சார் எங்கே போயிருக்கணும் அந்த இது தான் போயிருக்கேன் ஆமாங்கண்ணா அவங்க ஒரு ரெண்டு மூணு டீட்டெயில்ஸ் இப்படியாக கலெக்ட் பண்ணி நியூஸை பொண்ணு வந்து சேகரித்து போட்டு போட்டோம்னா நியூஸை போட்டோம்னா இன்ஸ்பெக்டர் ஏசிசி எல்லாம் லைனில் வருவாங்க ஆஃபீஸில் சார் இது மாதிரி சார் மாதிரி சார் நான் ஏங்க நான் எல்லாம் நியூஸ் எடுத்து நீங்கள் மறைக்கிறேங்க தலைவா என்ன தலைவர் அப்படி பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்கும் போது இந்த தகவல் இப்படி பண்ணும் அது பல சோர்ஸ்களும் உண்டு சரி இதை இந்த லெவலில் போகுது அப்போ தான் இங்கே சீனியர் ரிப்போர்ட்ரு சாந்தாராமனு வராது பிரஸ் ரூமில் வந்து என்ன வந்து வீராசாமி கூட மாட்டாங்க வந்து சார் அப்படின்வாங்க என்ன பகிரி போய்ட்டு அந்த இடத்துல படத்தை தோண்டிட்டுருக்காங்கன்னா எலும்பாக வந்துட்டு நீங்கள் மட்டும் நீங்கள் உட்காந்துட்டீங்கன்னாங்க எங்கள் சீனியர் ரிப்போர்ட்ரு அமீத் என்ன பண்ணார் ஆனால் சாந்தா ஏதோ சொல்லிட்டு பரவாயில்ல போயிடா போலப்பா இருப்பா செக் பண்ணலாம் அப்படின்னாரு ஒரு அரை பத்து நிமிஷம் பொறுத்து இருபது நிமிஷம் பொறுத்து மறுபடியும் சாந்தா வரார் அவர் அண்ணா ரிப்போர்ட்ரு அண்ணா பத்திரமும் ரிப்போர்ட்ரு வந்தவுடனே ஏ மூணு எலும்பு கூட எடுத்துகிட்டாங்களேங்க நீங்கள் என்ன இங்கே எல்லாம் சார் சொல்லிட்டு பக்கரை இப்போ வந்து ஒன்றரை மணிக்கு பேஜி முடிச்சாணும் மாலை மரத்தில் நியூஸை இவர் என்ன பண்ண ஒரு சின்ன பிட்ட கொடுத்துட்டு நம்ம இது பண்ணுவோம் பக்கரை பண்ணால் சரி நான் அதிர்ஷ்டம் நான் ஈவினிங் மேலே நியூஸை கொடுத்தா போ எங்களுக்கு தெரியாமட்டா அமைதி கலை ஆஃபீஸ் போய் அங்கேருந்து வண்டி எடுத்துன்னு போயிட்டார் அவங்க ஆஃபீஸ் வண்டி திருவாரூர் போய் திருவான்மையன்றது இப்போதான் என்ன பக்கத்தில் அப்போ திருவான்புரத்து வெளியூர் போகிற மாதிரி பயணம் போகணும் இல்லை ஒரு ஆட்டோ கூப்பிட்டா கூட கேப் அது பண்ணுவோம் அவங்க ஆஃபீஸ் அனுப்பிச்சா நானும் பக்கரை போனால் போய் அங்கே ஸ்பாட்டுக்கு போயிட்டோம் அங்கே போனால் எங்களுக்கு முன்னாடி அமைதி இருக்கார் தோண்ட தோண்ட எலும்பாக வந்துகிட்டு இருக்குது என்னடான்னு பார்த்தா செக்யூர் பண்ணும்போது பார்த்தா அப்புறம் இது யாருன்னா ஆட்டோ சங்கர்ன்னு சொல்லுவாங்க ஆட்டோ சொங்கர் அப்போ தான் ஆட்டோ சொங்கர்ன்னு யான் ஆட்டோ சங்கருடைய பேர் எப்படி வருது அப்படி இந்த நிக்னம் எப்படி வருதுன்ற இந்த ஸ்டோரி பண்ணுறோம் அப்போ ஆட்டோ சங்கர்ன்றது யார்ன்னு நாங்கள் விசாரிக்கும் பொழுது ஒரு சாதாரண ஒரு பெயிண்டர் அவங்க அம்மா சென்னைக்கு வந்துடுறாங்க இது ஊர்லேருந்து சென்னைக்கு வந்துடுறாங்க சென்னைக்கு வந்தால் இப்போ என்ன பிழைக்கிறதுக்காக போகுது பெயிண்ட் வழிகாக்கங்கள் போயிட்டுருக்கும்பொழுது அப்படி இந்த ஆட்டோ ஸ்டாண்டில் போய் நிற்ப நிற்கும்பொழுது அந்த ஆட்டோ கொஞ்சம் ஓட்ட அப்போ ஓட்டு வாசம் வேணுன்னு அப்போ ஆட்டோ ஓட்டுறோம் ஓட்டும்பொழுது தான் அந்த ஆட்டோ ஓட்டி இருக்கும்பொழுது அப்போ வந்து இந்த லிக்க மதுபானங்களில் வந்து கொடுத்துறதுக்கு போகிறது அதில் அப்படியே டெவலப் ஆகி அதனால் என்ன பண்ண ஆட்டோ வந்து ஒரு எளிமையான ஒரு டிரான்ஸ்போர்ட் அது பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் அது ரொம்ப ஈஸி டிரான்ஸ்போர்ட் வருது அந்த காலகட்டங்களில் கள்ளச்சாராயங்கள் அதிகம் கள்ளச்சாராயங்கள் அதிகம் அது வந்து தனியார் சோழிங்கநல்லூர் நீங்க பிரபலமாக பேசப்படுகிற சோழிங்கநல்லூர் நாவலூர் சப்பாக்கலாம் அந்த சென்னை புறநகர் பகுதி எல்லாமே வந்து ஊரல் போடுவாங்க பிஇடபிள்யூ அதாவது ப்ரொவிஷன் என்போர்ஸ் பண்ணுவீங்க அலெக்சாண்டர்னு ஒருத்தர் இருந்தார் அவர் பூடிஞ்சு வேட்டாடுவார் கலசாரத்தை ஒழிக்கிறது பண்ணிட்டு இருப்பாங்க அப்போ என்ன பண்ண அந்த நிற்கிற இருந்து இருக்கிறது என்ன வந்து தானே வருமானத்தை தான் பார்க்குறான் ஒருத்தர் ஒரு தொழில் செய்கிறான் அவன் க சைடில் நியாயம் இருக்க இது குற்றம் பண்ணும்போது தப்புன்ற எல்லாம் ஓடிட்டுருக்கான் நீங்கள் சொல்கிற சோழிங்கநல்லூர் நாவலூர் பகுதியெல்லாம் தான் பில்டிங் ஆகிடுச்சு காடு மாதிரி ஆன் போக முடியாது அங்கெல்லாம் ஆமாம் அவ்வளோ இதுவாக இருக்கும் இப்போ வந்து ஓயம் அது ஓய் மாதிரி இப்போ சொல்கிறோம் அது வந்து மாபிர் ரோடு இது ஓஎம்ஆர் சொல்கிறேன் ஈஸியாகனு சொல்கிறேன் இதே பேர் பேருக்கு இதெல்லாம் நிறைய விவாதங்கள் இருக்குது நம்ம ரீடர்ஸ் எல்லாம் சொல்லும்போது பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க இதெல்லாம் ஏன் இதை ரெக்கார்ட் பண்ணுறோன்னா அடுத்த தலைமுறை இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக குற்றங்கள் நீங்கள் கேட்குறீங்களே எப்படி வந்தார்னு சொல்லிட்டு அதுக்காக சொல்கிறேன் அப்போ சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ண ஆட்டோ ஓட்டும்போது இப்படி அப்போது ஒரு ஒரு பொண்ணு வந்து அடையாளல ஏதோ ஒரு பொண்ணு வரும்போது அவன் பொண்ணை பார்க்குறான் ஏதோ பேசுகிறான் பேசும்போது பேச்சு கொடுத்த உடனே அவள் யாருன்னு ஒன்று இது மாதிரி தெரியாமல் தரான் அப்போ வந்து அவளை என்ன பண்ணுறான் தன்னுடைய வீட்டுக்கு ஆச்சு கொடுக்குறான் அடைக்கலை கொடுக்குறான் அடைக்கலை கொடுக்கும்போது அவருடைய இதில் பண்ணி அவளை வந்து மெல்ல அந்த பாலியல் தொழில் கொண்டு போய் இது பண்ணுறான் ஏற்கனவே அங்கே பாலியல் தொழில் தொடர்பு ஏற்கனவே அது ஒரு சின்ன சின்ன தொடர்புகள் இருந்திருக்காழுது ஸோ இது வந்த உடனே அவனுக்கு என்ன வந்து கோயின்சிடென்ட் ஆகுது ஏன் நம்மளே பண்ண கூடாது அந்த தொழில் அவனே இது பண்ணுறான் அப்போ அங்கே வந்து நம்ம லேட்டஸ்ட் பிரிட்ஜ் ரோடு இருக்குல்லையா அடையா கார்னர் போனோன்னா லேட்டஸ்ட் பிரிட்ஜ் ரோடு எல்பி ரோடுன்னு சொல்லுவாங்க அங்கே வந்து ஒரு பேர் ஒரு ஹோட்டல் ஹோட்டல் ஒரு சின்ன லாட்ஜின்னு வச்சுங்களேன் அது பேரை சொல்ல வேண்டாம் பேரை சொல்ல வேண்டாம் இம்காப் பக்கத்துலேயே இருக்குது இம்காப் இப்பவும் இருக்கு நான் இப்பவும் இருக்கு இருக்கு பேரில் மாறி போச்சு அந்த ஹோட்டல் வந்து என்ன பண்ணுவோம்னா இது மாதிரி பாலியல் தொழிலுக்கு அரச பரசாக போயிட்டு இருக்கும் போயிட்டு இருக்கும் போகும்போது என்ன பண்ணுறான் இப்போ இருக்கும்போது அங்கே அவனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்ச உடனே அவன் என்ன பண்ணுறான் இந்த பிஸ்னஸாகவே டெவலப் பண்ணுறான் சரி சரி பிஸ்னஸ் டெவலப் பண்ணோடனே இந்த தொழில் செஞ்சிட்டு இருக்கும்போது இவனுடைய கூட்டாளிகள் இருக்காங்க இல்லையா இந்த கூட்டாளிகள் ஒவ்வொருத்தராக பண்ணும்போது இவன் பிஸ்னஸ்லாம் அப்படியே வளர அந்த பாலியல் தொழிலில் இந்த இதில் வளர்ந்துட்டு பொழுது அப்போது இந்த சொன்ன இந்த இப்போ என் கணவனை காணன்னு சொல்கிறான்ல அவன் வந்து ஆட்டோ சங்கரோட ஃப்ரெண்டு அதான் என் பிரதரை காணான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டுருக்கும்போது அப்போ போனவொடனே ஆட்டோ சங்கர் அந்த பொண்ணு இது பண்ணி தான் பாரு அவன் வந்து ஒய்பாவே அவளை ட்ரீட் பண்ணுறான் தன்னுடைய இது மாதிரி வச்சு ட்ரீட் பண்ணும்போது இவன் வந்து ஏதோ பேசிட்டு போது ரெண்டு பேர் பேசிட்டு போய் பார்த்துடுறான் பார்த்த உடனே என்ன பண்ணுறான் இப்போ பேச அடிச்சிடறான் இது ஏதோ மிஸ்பயர் ஆகிடுது மிஸ்பயர் ஆனவொடனே என்ன பண்ணுறான் அடித்த உடனே ஏதோ எப்படி இறந்தன்றது அது வந்து அவன் கன்ஃபியூஷன் ஸ்டேட்மெண்ட்டில் ரெண்டு விதமாக சொல்கிறான் மாற்றி மாற்றி சொல்லியிருக்கான்னு சொன்னால் நாங்களே கொஞ்சம் குழம்புட்டாங்க நியூஸை போடும்பொழுது பெரிய வம்பா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவன் இறந்துடுறான் உடனே அந்த பாடி டிஸ்போஸ் பண்ணி இல்லையா அந்த பாடி டிஸ்போஸ் பண்ண முடியல அவனால பகிங்க இல்லையா அங்கே என்ன பண்ற பக்கத்துலேயே வந்து ஆளுகளை வச்சு குழி தோட்டி பொச்சுப்படுறான் அவரு அந்த ஆட்டோசங்கருடைய குடிசு இருக்கிற பகுதி பகுதியிலே அதுலேயே அதுலேயே வீட்டை வீட்டு ஒட்டி பண்ணிட்டு இருக்காங்க அப்போ இவனுடைய அப்பன் அங்கிருக்குலாம் வந்து சின்ன சின்ன குளிர் தொழிலாளிகள் தான் நீங்க இதில் பெரிய கவனம் செலுத்தி அவனுக்கு என்ன தேவை இருக்கு அவன் பாதிக்கல இல்லை அவன் விட்டுறான்

எரிச்சு கடலில் கரைச்சு நம்ம எரித்த உடனே சாம்பல் எல்லாம் டிஸ்போஸ் பண்ண எடுத்து போய் நீளாங்குறேன் அந்த பெசன் இருக்குல்ல அங்கே கொண்டு போய் கரைச்சிட்றான் இது ரெண்டு இந்த ரெண்டு கொலைய இன்னொருத்த பாக்குறான் இல்லையா அவன் பேர் நான் மறந்துட்ட முப்பத்தி ரெண்டு வருஷம் ரவி வர எக்ஸாக்ட்லி கரெக்ட் அந்த ரவி வந்து என்ன பண்றான் அவனையும் முடிச்சிடறான் கதையை இப்படியே ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா ஒன்பது இந்த பாலியல் தொழில் ஒரு ரெண்டு மூணு பொண்ணுங்களையும் அது மாதிரி பண்ணிடுறான் பண்ணி முடித்த உடனே இது ஆறு இது வந்திருக்கு அந்த உடனே தான் வந்து இந்த கொலை எப்போ வருதுன்னா தன்னுடைய புருஷன் காணன்னு சொல்லி அந்த மந்தவில்லை அந்த அம்மா இருக்கா பாரு அவன் வந்து தான் வருது இவர் பிசி அலெக்சாண்டர் வந்து இனிஷியேட் எடுத்தோன்னா வெளியில் வந்து வெளிச்சத்துக்கு வந்துடுது ஆளுநர் இனிஷியேட் எடுத்ததுக்காக இனிஷியேட் எப்போ எடுத்து தான் வருது அவனை செக்யூர் பண்ணி கொண்டாடுறாங்க பிடிச்ச என்ன பண்ணுவேன்னா ஒன்று ஒன்றா சொல்கிறான் இந்த மாதிரி இதுக்காக தான் பண்ண பண்ணுன்னு சொல்லும்போது அவன் வளரும்பொழுது அவங்க ஒரு வீடு கட்டிடுறான் சரி வீடு கட்டிட்ட உடனே அந்த வீட்டு கிரக பிரவேசத்தையும் விவிஏபியில் கூப்பிட்றான் அரசியல் விஐபிகளும் காவல்துறையினுடைய போறாங்க பெரிய தொடர்பெல்லாம் இருந்துச்சு நெட்ஒர்க் இருந்திருக்கு நெட்ஒர்க் இருந்திருக்கு சில ஆதாரங்கள்லாம் அழிச்சிட்டாங்க நெட்ஒர்க் இருந்திருக்கு யாரையும் நம்ம சார்ஜ் பண்ணிட்டு இருக்க முடியாது அதெல்லாம் முப்பத்தி ரெண்டு வருஷத்துக்கு மேலே ஆயி போச்சு இப்பவும் இருக்காங்க சில பேர்லாம் இருக்காங்க சில பேர் வந்து இயற்கை எழுதிட்டாங்க யாரையும் நம்ம சார்ஜ் பண்ணிட்டு இருக்க முடியாது முடிஞ்சு போச்சது இல்லையா அதை யாரையும் சார்ஜ் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ண போறோம் வீட்டு கிரேவஸ்ல பெரிய பெரிய ஆட்களுடைய படங்கள் வீட்லயே ஆமா விவிஐபி உடைய படங்கள் ஆமா இருக்கு யார் யார் படம் இருந்துச்சு சார் பேர் சொல்ல வேண்டாம் அதிகாரிகள் இல்ல போலீஸ் உயர் அதிகாரியுடைய ரெண்டு மூணு பேருடைய படங்கள் இருக்காங்க உள்ள இருந்தது ஆமாமா அது மறுக்கிறாங்க அவங்க நாங்கெல்லாம் பார்த்தவங்க ஆட்டோ சங்கர் வீட்டுல நிறைய போலீஸ் ஆமா ஆமா ஆல்பமே வச்சிருந்தான் அது மறைக்கிறாங்க சரி அதெல்லாம் போட்டு எந்த அந்த கச்சேரியில் நமக்கு எதுக்கு அப்படின்னு அவங்க விட்டுட்டோம் சில இதெல்லாம் விட்டுட்டோம் ஆனா அப்போல்லாம் நான் இதை செய்வே இல்லைன்னு மறுத்தா அவன் மறுத்தான் மறுத்தாப்புல ஆட்டோ சங்கர் மறுத்தாப்புல நான் செய்யல அப்படின்னாப்புல அப்போ விட்ட சொன்னோன்னா ஒரு விட்ட விட்டாசாக வரும்போது திட்டமிட்ட கொலை கிடையாது முதல் கொலை முதல் கொலை திட்டம் திட்டமிட்டு கிடையாது அதாவது ஏதோ ஒரு போக்கில் தன்னை காட்டி கொடுத்துற போறான் ஒரு பயம் அவன் செய்யற தொழில் வந்து மதுபானம் அப்புறம் வந்து பாலியல் தொழில் இதெல்லாம் வந்து சட்டத்துக்கு புறமான தொழில் இல்லையா அதனால அதை வந்து நம்மளை யாரா இது பண்ணிட்டாங்கன்னா ஒம்பா போயிடும் நம்ம பழைக்கிற புழகு போயிடும் அப்படின்றத அவன் பார்க்குறான் இது பண்ணிடுறான் அவன் மோட்டிவேட் பண்ண மாதிரி தெரியல அந்த பஸ்ட மோட்டிவேட்டாக இல்லை அதாவது அவனை போடணும் காலி பண்ணணும் அப்படின்றலாம் ஒரு இது இல்லை எல்லாமே வந்து பணம் தானே இந்த பணம் தானே படாத பாடத்துகள் படுத்துது அவசப்பட்டுருப்பான் இதை வாங்கியிருப்பான் கொடுக்கல போயிருக்கான் சரியா அவன் அப்பன் சொப்பா எது நடந்தால் பார்த்து வெளியில் தரையாக பண்ணிப்பான் அப்படின்னு சொல்ல சொல்லுவாங்கள்லே அது மாதிரி நடந்தது அதில் தான் அவன் டெவலப் ஆகிறான் சரின்னு சொல்லிட்டு பண்ணி முடிச்சிடறான் முடித்த உடனே இவனை கொண்டு போய் சென்ட்ரல் ஜெயிலில் போட்டாச்சு போட்டி முடித்த உடனே அதுக்கடுத்து வந்து ப்ராசஸ் வழக்கு அப்புறம் வந்து ட்ரையல் எல்லாம் போயிட்டுருக்கு ட்ரையலில் போயிட்டுருக்கும் பொழுது இந்த சம்பவம் பொழுது இவனுக்கு ஒரு தேவின்னு ஒரு பெண்மணி பழக்கமாக அப்போ அந்த தேவி வந்து இவன் வந்து இவனுடைய தொழில் ரீதியாக தான் வந்து எதோ இங்கே வந்து சிக்கிக்கிறான் அப்போ அவன் வந்து அழகை பார்த்து மாதிரி அவனுடைய தன்னுடைய மனைவியை ஏற்றுக்கிறான் ஏற்றுக்கிறான் அவனுக்கு ஒரு மனைவி இருக்கா ஏற்கனவே லலிதான்னு ஒரு மனைவியை அவரே எரு அவங்களையும் கொலை செஞ்சுட்டு தான் இருக்குது மொத்தம் மூன்று நான்கு மனைவிகள் ஆமாம் அது வரிசையாக அதாவது இந்த தொழில் இருக்கிறவங்களுக்கு வந்து அவனுக்கு வந்து அங்கீகாரம் என்ன இருக்கு அவங்க என்ன மனசு என்ன விரும்புதோ அதை செஞ்சுட்டு போயிடுவான் ஆ ரைட் அழகாக இருக்கா நீவாயம் அம்மா என்னுடைய மனை வா என்னுடைய மனை இதில் என்ன இருக்குது அதாவது அவன் முடிவு பண்ணிவிட்டான் நம்ம வந்து அப்பன்ஸ் பண்ணுறது நல்லா தெரிஞ்சு போச்சு இதுக்கு மேலே என்ன கிடைக்காது பண்ணு சமூகத்தில் அவனுக்கு ஒரு வேற ஒரு மாதிரி அங்கீகாரம் மற்றவங்க ஒரு அங்கீகாரம் அது பண்ணு அப்போது இந்த தேவி வந்து அவகிட்ட சில ஸ்டேட்மெண்ட்லாம் வாங்குறாங்க ஆனால் என்ன வந்து இந்த ஏற்கனவே அவன் கூட அவனுடைய தம்பி ஒரு தான் அவனு மோகன் மோகன் அவனு இது பண்ணிடுறான் செஞ்சி பண்ணுறான் பிடிச்ச உடனே அவசிய தகவல் சொல்கிறான் மற்ற இதை சொல்கிறான் இந்த பொண்ணை கூப்பிட்றாங்க எல்லாம் பண்ணிடுறாங்க கன்ஃபர்ஷன் ஸ்டேட்மெண்ட்டு கொடுத்த உடனே நான் இந்த எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு வந்து கோர்ட்டில் ஓப்பன் கோர்ட்டில் பண்ணுறான்னு எனக்கு சொ கொலைகள்லாம் சம்மந்தம் கிடையாது நான் செய்யலை அப்புறம் விட்னஸை போட்டு போய் அதாவது ப்ராசிக்யூஷன் விட்னஸ் அது இதெல்லாம் இருக்குல்லையா போட்டு எல்லாம் பண்ணோடனே கொண்டு வராங்க சென்ட்ரல் ஜெயிலில் அடைக்கிறாங்க அப்போ வந்து

என்னுடைய வீட்டுக்கு ஃபோன் நம்பர் நான் வாடகை வீட்டில் இருக்கேன் அந்த வீட்டுக்கிட்டே ஃபோன் இருக்கு அவன் நம்பர் கொடுத்தது அதாவது எமர்ஜென்சினால் கூப்பிடுங்க அப்போது ஒரு என்னுடைய நண்பர் வந்து சப் எடிட்ரு அவர் சும்மா சாதாரண மேலே பயப்படுவார் நாளைக்கு ஏதாவது ஒரு எட்டு கால் நியூஸ் வந்து நம்மள போட்டு உருட்டுருவாங்க இந்த நியூஸ் எப்படி மிஸ் பண்ணனு சொல்லிட்டு அப்போ எனக்கு போட்டு ஒரு மணி வந்தோன்னே என் வீட்டு மேலே மாடி மேலே இருக்கேன் அவர் வந்து கூப்பிட்றேன் சார் உங்களுக்கு வந்து சார் உங்கள் ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் எடுத்தேன் சார் இது மாதிரி வந்து ஆட்டோ சங்கர் தவிச்சு போயிட்டா அப்படின்னு ஏன் நாங்கள் இந்த நேரத்தில் வந்து ஆட்டோ சாங்கர் தவிட் அது போய்ட்டு அது போய்ட்டு அப்புறம் வெரிஃபை பண்ணும்போது உடனே ஒரு இடத்துக்கு போட்டு வெரிஃபை பண்ணும் அந்த சோர்ஸ் பிரகாரம் பிடிச்சி வெரிஃபை பண்ணுன்னா உண்மைன்னு ஒத்துட்டாங்க கல்லூரி ஒரு மணிக்கு ஆட்டோ சங்கர் மிஸ்ஸிங்கன்னு சொல்லி ஆமாம் தகவல் வருது சில பத்திரிக்கை நைட்ரு போட்டுருச்சு அவங்க செக்அப் பண்ணுவாங்க ரவுண்ட் பண்ணும்போது செக்கப் பண்ணுவாங்க எப்படி இருந்தாலும் அந்த வயல்லஸ் அளரும் வயர்லஸ் அளரும் போது ஏதாவது ஒரு தகவல் வந்துடும் அதாவது இந்த செய்தி சொல்றதுக்குன்னு சில ஆட்கள் ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க பத்திரிகை ஆஃபீஸுக்கு அது மாதிரி ஒரு குரூப் இருக்கு அப்படி வந்துருது ஒன்னே போய்ட்டு மறுநாள் என்ன போட்டால் ஆட்டோ சங்கம் தம்பிச்சு போனது எடுத்து போனது பண்ணது எல்லாம் அதுல வந்து அது ஒரு தனி ட்ராக் அது ஆட்டோ வந்து ஜெயில வந்து தப்பிச்சு போன திறந்து விட்டோம் அப்படின்லாம் ஒரு தனியா ட்ராக் ஓடிட்டு அது வந்து ஒரு கமிஷன் போட்டு அவர் எப்படி தப்பிச்சு போனான்ற அந்த கமிஷன் ரிப்போர்ட் போட்டு எல்லாம் பண்ணிருக்காங்க அது தனி தனியாக தான் போனாரா இல்ல காவல்துறை உதவியோட வெளியே போட்டாரா அவரு அவர் வந்து கயிறு கட்டி தப்பிச்சு போனார் ஒரு விஷன் இன்னொன்று வந்து சிறையில் இருக்கக்கூடிய ஆதரவோடு தான் அவர் வெளியில் தப்பிச்சு கதை திறந்து விட்டான் வெளியில் போயிட்டான் சரி இது ஆண்டவனு தான் வெளிச்சோம் அது அதுக்கு மேலே நம்ம ஒன்றும் இப்போ இந்த இஸ்மாயில் அதில் ரெக்கார்டு கொடுத்துருக்கேன் இஸ்மாயில் கமிஷன் தான் நினைக்கிறேன் பேரை மறந்துட்டேன் விசாரணை கமிஷனில் சொல்லியிருக்காரு அப்போ வந்து விசாரணை கமிஷன் அசம்பிளியில் பேச ஆரம்பிச்சாங்க அது ஓ அசம்பிளி ஆட்டோ சங்கிற கதையை வந்து அசம்பிளியில் பேச ஆரம்பிச்சாங்க பேச உடனே அதை நான் கமிஷனை அமைக்கிறேன்னு சொல்லி கவர்மெண்ட் போட்டு அமைச்சு இது பண்ணிட்டாங்க சென்னை மத்திய இருந்து தப்பிச்சு போயிட்டார் ஆட்டோ சங்கர் அதுக்கு பின்னாடி என்ன நடந்துச்சு சார் என்னென்னா தப்பிச்சு போய்ட்டு ஒரு பரவரமாக மறுநாள் காலையில் போயிட்டு நாங்கள் ஸ்பாட்லாம் போய் பார்த்து எல்லாம் பார்த்து படத்தெல்லாம் எடுத்து போட்டாச்சு எங்கடா இருக்காருன்னு போகும்போது சரின்னு சொல்லிட்டு டிஜிபி துரை போய் பார்த்தோம் போயிட்டா நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா ஒரு டீம் வந்து ரூர்கலா போயிருக்கு பீகாரா பீகார் போயிருக்கு அங்கே போயிட்டு தங்கியிருக்காப்புல எங்களுக்கு ஒரு தகவல் கிடச்சிருக்கு அவங்க யாரோ உறவினர் இருக்காங்க அந்த உறவினருடைய தேவியோட உறவினரும் உறவினர் இருக்காங்க தமிழ்நாடு போலீஸ் போய் செக்யூர் பண்ணிட்டு வந்தாங்க போலீஸ் அவங்க வந்து தகவல் இந்த டெக்னாலஜி விட அந்த அப்ப இருந்த டெக்னாலஜி வேற இன்ஃபார்ம் அவர் நிறைய இருப்பாங்க போலீஸுக்கு தகவல் கொடுக்கறதுக்கு ஆமா ஆமா நீங்கள் கரெக்டாக அந்த தகவல் கொடுத்தா போட்டு அப்படியே பின்னாடி போய் முதலில் கை வச்சு சாட்டி பிடிச்சிருவாங்க இப்போ வாட்ஸ்அப்பு சிசிடிவி அந்த சிசிடிவிலாம் அங்கே என்ன பண்ணப்பா இன்ஃபார்மர் சொன்னோம் சார் இங்கே திணையில் உட்காந்துருக்கான் சார் கட்டம் போட்ட வெயிட்டு கட்டு லிங்கை கட்டுக்கா சேப்பு கலர் சட்டை போட்டுருக்கான் சார் அந்த தினை ஓரமாக உட்காந்து கரெக்டாக சொல்லுவான் இன்ஃபார்மரு நேராக பிடிச்சிருவாங்க பிடிச்சி எடுத்துகிட்டு வந்துருவாங்க அப்போ அதுவரை இது அது ஒரு விதமான தகவல் இது இது ஒரு விதமான ஒரு தகவல் அவருக்குள்ளே இட்டு வந்துடுவாங்க இட்டு வந்த உடனே டிஜிபி ப்ரெஸ் மீட் இது யார் இல்லைன்னு போட்டால் இவ்வளவுக்கும் மூல காரணமா தேவி தான் வந்து ஆப்ரேட் பண்ணிருக்கேன் அந்த சிறையெல்லாம் தப்பிச்சு போறது மந்திரங்கள் தான் வேற என்ன தேவிதான் ஒரு சிறைச்சாலையில இருந்து ஒரு கைதி வெளியேறதுக்கு உதவி பண்ணியிருக்காங்கன்னா அப்ப அதுக்கு பின்னாடி தேவிக்கு பின்னாடி ஒரு பெரிய ரோல் பெரிய சம்மந்தப்பட்டவர்கள் ஒரு அதான் தான்

அது இன்னைக்கு வந்து மனுஷன் வந்து ஒழுக்க கட்டுப்பாடு ஒன்றுமே பண்ண முடியாது இல்லையா தவறு நடக்குது வாய்ப்பு இல்லைல்ல இல்ல அப்போ இவளை பாக்க நான் பார்த்தோன்னா இவ்ளோ வந்து இப்படி ரதியா ரதியா பண்ணோன்னா ஆள் நல்லா அந்த பெண்மணி நல்லா இருப்பான் அழகா இருப்பான் அந்த நட்சத்திரம் இது இருக்கும் சினிமா அது மாதிரி சினிமா அது சினிமா சொன்னா சண்டை வந்து போறாங்க இது வர போகுது அதனால வந்து ஒரு இது இருக்கும் நட்சத்திரம் இது இருக்கும் அதை வச்சு அந்த ரோல் வந்து போட்டு அப்புறம் செக் பண்ணிட்டு வந்தாங்க இது அந்த தப்பிப்பதற்கான பின்னணியாவது ஆப்ரேட் பண்றான் அந்த அம்மா தான் ஆப்ரேட் பண்ணுறான் அந்த தெய்வம் பெண்மீட்டை தான் ஆப்ரேட் பண்ணுறான் அது பெரிய இது அப்படின்னு கொண்டு போயிடறாங்க இது முடிஞ்சோடனே அவரை கொண்டு வந்துடுறாங்க செங்கல்பட்டு செங்கல்பட்டு கொண்டு வராங்க அம்மா ரெண்டு கேஸு அது வந்து சிறையில் வந்து வெளியே போகிற விஷயம் அது தனியாக விசாரணை கமிஷனில் அது ஏன் என்ன நடந்ததுன்னு விவரமாக சொல்லிட்டார் இந்த கமிஷனில் அதுக்கடுத்து வந்து கோர்ட்டில் வந்து போனவொன்னே அவருக்கு வந்து தீர்ப்பு சொல்கிறாங்க தீர்ப்பு சொல்லும்பொழுது இந்த ஒரு புத்தகம் வச்சிருப்பாவில் ஆட்டோ சங்கர் அந்த புத்தகம் என்னென்னா பேசு அடைக்கிறார் ஏதோ ஒன்று வச்சுட்டு இருப்பாப்புல அதை வச்சுட்டு எதாவது படிச்சுட்டு இருப்பாப்புல அப்போ ஜட்ஜு தீர்ப்பு சொல்ல மாட்டேன் நாங்கள்லாம் இருக்கோம் எங்களுக்கு எனக்கு வந்து உள்ள கிளர்க்காண்ட போய் பேசிகிட்டு இருந்தேன் தமிழ்ப்பிரசாசன் கேட்டால் நாங்கள் உள்ளே போனோம்னா அந்த சில விஷயங்களை முன்கூட்டியே தகவல் சேகரிச்சுடுவாங்க நாங்கள் என்ன நடக்குமோ சொல்லுவோம் ஆமாம் ஆமாம் அது அதுக்கெல்லாம் நிறைய சோர்ஸ்கள் இருக்குது எல்லாம் பண்ணிவிடுவோம் போனோடனே இது இது கிடையாது ஆயுள் தண்ணி கிடையாது முடிவு பண்ணிட்டோம் க தகவல் வந்துடுச்சு அதில் மூணு பேருக்கு என்னமோ ஆயுள் தண்டை இவருக்கெல்லாம் தூக்கு தண்டை மாதிரி கொடுத்தாங்க ஆமாம் மொத்தம் ஏழு பேருக்கு என்னமோ தீர்ப்பு கொடுத்தாங்க ஆமாம் ஆமாம் அப்போ உடனே ஜட்ஜி வந்தவர் வந்த உடனே ஒரே வார்த்தையில் சொல்லிட்டார் வந்து குற்றங்கள் நெருப்பிட்டது நீ அதுவும் சொல்ல விரும்பு ஆனால் ஏதோ ஒரு வார்த்தை ஏதோ பயன்படுத்துகிறாப்புல ச பயன்படுத்துனா சரினு சொல்லிட்டு உனக்கு தூக்கு தண்டனை விதிக்கிறேன்னு சொல்லிட்டு அனுப்பிவிட்டார் ஜட்ஜி அனுப்பிவிட்டார் வந்து எந்த விதமான அசைவுமே இல்லை எந்த எதுவே கிடையாது வருத்தமோ எது என்ன போட்டோ இது பண்ணுறதோ கிடையாது போலீஸ் வந்தால் சூழ்ந்து விட்டாங்க அப்படியே சிக்கியூர் பண்ணி போலீஸ் வேலை எடுத்து ம் போயிட்டாங்க அப்புறம் அந்த ரொம்ப சாதாரணமாக இருந்தாரு ஆமாம் என்ன அந்த சாதாரணம் நாம் வந்து அவ்வளோ அசால்ட்டாக இருக்காருன்னா அவருக்கு நம்ம இதில் இருந்து தப்பிச்சுருவோம்னு கூட நினைச்சாரோ தப்பிக்கணும்னு நினைக்கல தப்பிச்சிருவோம் மீன்ஸ் நாம இது நமக்கு தூக்கு தண்டனை கொடுத்துட்டாங்க அதற்கு பிறகு நமக்கு இருக்கிற பின்புலத்துல நம்ம வெளியே வந்துடலாம்னு நினச்சிட்டாரோ பின்புலம் வந்து பெரிய அளவுல பின்புலம் இருந்த மாதிரி தெரியல சிறைவாசம் பட்டுட்ட பிறகு அங்கே போய் தன்னை வந்து வாபா பண்ணிட்டான் கடைசி வரைக்குமே அவரை தூக்குல போடுற அந்த கடைசி நிமிடம் வரைக்குமே கூட கடைசி சில மணி நேரங்கள் கூட வந்து ஆட்டோ சங்கர் நான் இதுலேருந்து வெளியே வந்துருவேன் தப்பிச்சிருவேன்னு அவர் நினைச்சதாலாம் பதிவிட்டுருக்காங்க ஜெயலலிதா ராமச்சந்திரன் அவர் ஒரு பேட்டியில் கூட குறிப்பிட்டிருக்க கடைசி நிமிடம் வரைக்கும் அஞ்சரை மணிக்கு என்னமோ வெளியே காலம் அவரை போட்டாங்க அதற்கு முன்னாடி ஒரு மூணு மணி வரைக்கும் கூட அவர் நம்பிக்கையாக இருந்தார் நான் இதில் இருந்து வெளியே வந்துருவேன் அப்படின்னு எல்லாம் பதிவிட்டுருக்காரு அதை இயல்பாடு வரும் ஒவ்வொருடைய இதுலையும் நான் விசாரித்து இப்போ ராமச்சந்திரன் சொல்லியிருக்கார் நானும் படிச்சிருக்கேன் அதை சங்கர் ஆட்டோ சங்கர் வெளியில் வரன்றது ரொம்ப பிரயாசப்பட்டது ஆசைப்பட்டது அவருடைய அம்மா ஆஹா அம்மா அது இப்போ ஒரு சோழில் மாட்டி படிப்படியாக ஒரு போகும் ஒரு எல்லாம் பண்ணும் ஓ கூட அந்த தேவியும் பல முயற்சிகள் பண்ணிச்சு ஆனால் நீங்கள் அவர் ராமச்சந்திரம் அவர் சிறை உள்ளே இருந்தவர் அவருடைய மனநிலை அறிஞ்சிருப்பாங்க அன்னைக்கு தூக்கு போடும்போது அவர் தான் அவருடைய மனநிலை அறிஞ்சிருப்பாங்க அதில் உள்ளார போய் நம்ம வந்து நான் இல்லைன்னு மறுக்க முடியாது காரணம் கேட்டால் உங்களுடைய மனிதனுடைய மனநிலை நிமிஷத்து நிமிஷம் மாறுது எவண்டி நாங்கள் பார்த்தது நாங்கள் எங்களுடைய நாங்கள் மூத்த நிர்வெலாம் பார்த்து அந்த தூக்கு தண்டன பிறகு ஒரு சலனம் இல்லையே சலனம் இல்ல சலனம் இல்லையா நான் அது வரைக்கும் நம்மளால அப்சர்வ் பண்ண முடியுது அவர் சிறை உள்ள இருக்காரு அவருடைய ஆட்டோசங்கருடைய நடவடிக்கைகளை அப்பப்போ கண்காணிச்சுட்டு போ மாற்றங்கள் எதுக்காக இந்த ஒரு நம்பிக்கை இருக்கும் ஒரு குற்றவாளிக்கு தான் வழியில் வந்தாலும் மனிதனுடைய இயல்பான விஷயம் தானே அது வந்து நமக்கு வந்து நீ உனக்கு அந்த எண்ணங்கள் வர கூட நம்மளால மறுக்கும் அதை வந்து த தடுக்க முடியாது இல்லையா இருக்கலாம் கூட ஒரு நம்பிக்கை இருக்கலாம் அட்டோ சங்கர் இப்படி நிற்கிறாங்களே இந்த இடத்துல நான் பேட்டி எடுத்துக்கிட்டேன் இந்த இடத்துல நாங்கள் நிற்கிறோம் ரிப்போர்ட் நிற்கிறோம் ஜட்ஜி மேலே உட்காந்துருக்காரு சொல்றாரு எந்த சலனமே இல்லையே சலனமே இல்லையா போட்டு துணியில் போட்டு ஆக்ஷன் போயிட்டாங்க ஸோ இருக்கிற ராமச்சந்திரன் சொல்லி ஏன்னா ஜெயிலர் அவர் உள்ள இருந்திருக்காரு அவருடைய மூமெண்ட் அவர் பார்த்துருப்பார் அதாவது நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க தேசிய பரபரப்பாக பேசப்பட்ட இவரு வித்தியாசமான குற்றம் தான் அது என்னன்னா ஆட்டோ சங்கரால் கொலை செய்யப்பட்ட ஒரு நபரை தேடிட்டு வந்த பெண்மணியால தான் பிரேக் ஆச்சுது அந்த அம்மாவும் சரி அந்த புருஷன் வந்து கானில் போயிட்டு மிஷின் விட்டு அந்த அம்மா இனிஷியேட் எடுக்க முயற்சி எடுக்காம அந்த ஆட்டோ சங்கர்ன்ற ஒரு குற்ற செஞ்ச நபர் வந்து வெளியே உலகத்து அடையாளம் காணப்படும் எண்பத்தி எட்டுல மந்த ஒரு மூணு பேர் காணாம போகிறாங்க அதில் ஒருத்தருடைய மனைவி வந்து உங்கள் ப்ரெஸ் எல்லாம் அணுகிறாங்க அதற்கு பிறகு ஆளுநரை போய் அணுகிறாங்க அதற்கு பிறகு ஆட்டோ சங்கர் அதுக்கு டிப் யாருன்னு கேட்டிங்கன்னா தினகரன் மனிதன் அதுக்கு வந்து ஒரு தூண்டுகோள்

ஆட்டோ சங்கர தொடர்பு இருந்தது சில வேலை எல்லாம் பண்ணி கொடுத்தாருன்னு சொன்னாங்க நானும் ஒரு நண்பரும் ஒரு இன்னொரு தான் நண்பர் ரெண்டு பேரும் போய் பார்த்தோம் பார்த்துட்டு அவருடைய கேஷ்வலாக பேசிகிட்டு இருந்தோம் இப்போ சொன்ன அவர் மறுத்துட்டார் அது ஓகே அவர் ஒரு ரெண்டு மூணு காரணங்களை சொல்லி மறுத்துட்டார் இன்றைக்கி இருக்கார் அரசியல்வாதி இருக்கார் 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 அது காரணங்களை சொல்லி மறுத்துட்டார் சரி கிரைமிரி போட்டு ஒரு நாலு நாள் போயிட்டாங்கன்னா தமிழ்நாடு காவல்துறைக்கு சந்தோஷம் ஏன்னா ஏதாவது இந்த குற்றங்களுடைய செயின் பறிப்பு கொலை டகர் இது கொலை கொலை எல்லாம் அந்த நாளில் செய்தி வராது ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க சரி ஆட்டோ சங்கரை பேட்டி எடுத்த பத்திரிகையாளர்கள் இன்றைக்கி நிறைய பேர் இருக்காங்களா இன்னமும் நிறைய பேர்லாம் கிடையாது ஒரு அஞ்சாறு பேர் தான் இருக்காங்க இருக்காங்க ஆட்டோ சங்கர் வந்து மரண வாக்கு மூலம் அப்படின்னு சிறையிலிருந்தே எழுதி அனுப்பினதாலாம் அது ஒன்றுதான் அது சில இதெல்லாம் எழுதி அமைச்சிருக்கேன் அப்படி வாங்கியிருக்கு அதை தடுக்கக்கூட முயற்சி நிறையா நடக்கும் நடந்திருக்கு காவல்துறை தரப்பில் நடந்திருக்கு நிறைய சூசகமான வார்த்தைகள்லாம் சொல்லி எழுதுவாராம் ஆமாம் இந்த அரசியல்வாதி இந்த ஊர் சார்ந்தவர் இந்த பெயரை கொண்டவர் அது மாதிரி சும்மா எதுகை மூனையா அப்படிலாம் அது ஒரு குற்றவாளி வந்து சில வந்து நம்ம படிக்காதவங்களுக்கு ரொம்ப அறிவு அதிகமா இருக்கும் சரி ஆமா ஞாபக சக்தி எல்லாம் இருக்கும் தன்னை வந்து ஒரு இதுவாக காமிக்கணும்ன்ற அறிவாளையை காமிக்கணும் நம்ம சமூகத்தில் வந்து நம்மளை பார்க்கணும் அவ்வளோ மனசுக்குள்ளே வர ஆரம்பிக்கும் ஆட்டோ சங்கர் அவருடைய வழக்குறிஞ்சிருமா சினிமா பார்த்து தான் இந்த இதெல்லாம் செய்தேன் ஜெயபிரகாஷ் குலை மாதிரி சொல்கிறான் ஜெயபிரகாஷ் சினிமா பார்த்தா மாதிரி அப்புறம் அந்த இது மதுரவாயில இது ஒம்பது பேர் குலை இருக்குல்ல ஆமாம் அது ஒரு இது அது ஆட்டோ சங்கர் சொல்கிறது வந்து தன்னை தப்பிச்சுக்கிறதுக்கான அது ஒரு டூல் அது சினிமாவை பார்த்து எத்தனை சினிமாவில் இருந்த ரொம்ப பேர் குல பண்ணி வந்துருக்கு நிறுக்கம் அது ஒரு இனிஷியேட்டிவ் இல்லை அதை பார்த்த மாட்டேன் ஆனால் சங்கர் இந்த சம்பவத்தில் திருவான்மையூரில் அவருடைய குடிசை பகுதியிலேருந்து கண்டெடுக்கப்பட்ட எடுக்கப்பட்ட அந்த எலும்புக்கூடு பிணங்கள் அதற்கு பிறகு நீங்கள் ஆய்வு செய்தது அவர் அவருடைய பின்னணியெல்லாம் ரொம்ப கீழ்நிலையில் ஒரு ரொம்ப ஒரு ஏழ்மையான குடும்பத்திலிருந்து வந்த ஏழ்மையில ஒண்ணுமே இல்லங்க வழி இல்லங்க வாழ்வாதாரம் தானே ஒரு சுகபோக வாழ்க்கை வாழணும் ஆடம்பர வாழ்க்கை வாழணும்னு செய்த தப்புகள் தான் இதெல்லாம் ஆமா ஒரு மனிதனுடைய எண்ணங்கள் தான் அது ஒரு தப்பு பண்றான் தப்பை கண்டுபிடிக்க போலீஸ் வந்து பிடிக்கல அடுத்த தப்பு பண்றான் போலீஸ் பிடிக்கல காவல்துறை பிடிக்கல அப்புறம் நம்ம வந்து ராஜாவாயிரம் எண்பத்தி எட்டுல அவர் மாட்டினார் சார் இந்த சம்பவத்தில் வந்து திருவான்மையூர்ல அந்த பிணங்கள் தோண்டி எடுக்கும் அதுக்கு முன்னாடி அவருடைய சம்பவங்கள் வேற என்னென்ன பின்னணி எல்லாம் நீங்கள் தோண்டி எடுத்தீங்களா அந்த மாதிரி தேடினீங்களா அவர் வேற என்னென்ன தவறு பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு சின்ன சின்ன தவறுகள் தான் பண்ணியிருக்காரு நாங்கள் அது உள்ளார போகல ஏன்னு கேட்டா எங்களுக்கு இந்த இதுவே வந்து கான்சென்ட்ரேட் கவனம் செலுத்துக்கு எங்கள் நேரம் அதிகமாக கொலைகள் கொலைகளே சென்றது அவன் கொலை என்ன பண்ணாப்பில் எங்கே போச்சு என்ன பண்ணா எதுக்காக அந்த கொலைகள் பண்ண அது பின்னாடி தான் நாங்கள் போய்ட்டு இருந்தோம் அப்புறம் அந்த லோக்கல் அரசியல்வாதிகளை பிடிச்சி சில கேள்வியெலாம் கேட்டோம் என்னென்னா அது உண்மை தான் ஒத்துக்கிட்டாங்க ஒத்துட்டாங்க சார் லோக்கல் போலீஸ் வந்து அவங்க வந்து சரியாக இது பண்ணல சார் பண்ணி தான் அந்த இந்த அளவுக்கு அப்பன்ஸ் நடந்திருக்காது அப்படின்னு சொல்லி லோக்கல் போலீஸ் மேலே ஒரு நிறைய போலீஸ் துணைகளும் போலீஸ் துணைகள் இருந்து ஆட்டோ சங்கர் ஆட்டோ சார் துணைகள் இருந்து அது மறுக்க முடியாது இல்லையா காவல்துறையில் எல்லாருமே காவல்துறையில் நம்ம குற்றச்சொழைப்போம் ஒரு சில துணைகள் இருந்திருக்கான்னு செய்யும் இது இயல்பான வாழ்க்கை தானே ஒரு நாலு பேர் நல்ல விறப்பாக ஒரு கட்டமைப்பாக தானே அது இருக்கோம் ஒட்டுமொத்தமாக ஆட்டோ ஷங்கர்ன்ற ஒரு பர்சனை நீங்கள் ஒரு பத்திரிக்கையாளராக நீங்கள் எப்படி பார்த்தீங்க இந்த சம்பவத்தையும் ஆட்டோ சங்கரையும் சமூக கட்டமைப்பு தான் ஒரு மனிதன் வந்து குற்றவாளி ஆகுறது குற்றவாளி வந்து சமூக கட்டமைப்பு ஆஷா பாஷங்கள் அவள் அப்படி இருக்கா நம்மளை ஏன் அப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கும் போது அது போகும்பொழுது ஒரு வாழ்வாதாரத்துக்கு ஏதோ ஒரு சின்ன தவறு செய்யும்பொழுது அது தவறு யாருமே கண்டுக்கலையே அப்படின் போது அடுத்த தவறு செய்யலாம் அது பெருசாக போதும் அதையும் கண்டுக்கிறது கிடையாது அடுத்த தவறு மூணாவது தவறு பெருசாக போது தரையாது நாலாவது தவறு கண்டுபோது போலீஸ் வந்து ஏய் இதெல்லாம் ஏன்டா அதை பண்ணிட்டு போடா சார் என்ன சார் மாதிரி தவறு போட அதெல்லாம் பண்ண விடாறா போடான்னு போலீஸும் விரட்டி கூடும் அது இல்லை இல்லை மேலே பண்ணது பண்ணுறது ஏதாவது இது பண்ணுறது அதாவது இப்போ பிரதீபகாரம் ஏதாவது கொடுப்பான் பிரதீபார் கொடுப்போம் ரைட் போது மேலே பண்ணது அப்படின்னு சரி போலீஸே நம்ம சொல்லிட்டாரு பிரதீபகாரம் கொடுத்தா அவர் நம்ம கண்டுக்கணும் அரசு பர்சலாக தான் தவறு வருது

ஒரு சில மனிதர்கள் வந்த பார்வைகள் இல்ல அந்த தப்பு பண்ற அளவுக்கான அந்த ஒரு கட்ஸ் கூட இல்ல அந்த கட்ஸ் கூட கிடையாதுங்க அப்படி இல்ல ஆளு இல்ல 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 ஒரு அதாவது லோக்கல் தாதா ரவுடி பெருளந்த ரவுடிகள் சொல்றாங்க இல்லையா அது மாதிரி வெட்டுறது கொட்டுறது அவங்களே வளர பண்ணலையே கத்தி வந்து எதுவுமே எடுக்கலையா எதுவுமே எடுக்கலையே அவன் வந்து ஏன் வெளியில் அவ்வளோ சீக்கிரமாக வெளியில் வரலன்னா வெட்ட வெளியில் ஒரு கொலையை நடக்கலை சரி இட் இஸ் இது எல்லாமே வந்து பாலியல் தொடர்பான ஒரு குற்றங்கள் இது வந்து நாலு அரைக்குள்ளே முடிஞ்சு போச்சு சரி அவன் வந்து அந்த ஏரியாவுக்கு ராஜாவாக இருந்து நான் வந்து திருவான்மரம்னு நாலறவன் அடையார ஆளுநர் வந்து நான் அடிக்கணும்னா அது வெளியில் வந்திருக்கும் ரெண்டு ரவுடி மோதி இருந்தாங்கன்னா அது வந்துருக்கும் அப்போ வந்து ஆட்டோ சங்கரை யாரும் தெரிஞ்சுக்கணும் இவருடைய தொழிலே வந்து மூ மறைக்கப்பட்ட தொழில் இது சரி மூடி மறைச்சு தான் செய்ய முடியாது இப்போ புத்தம் போது வெளியில் கொண்டு வர முடியாது அதனால தான் ஆட்டோ சங்கர் வெளியில் வர முடியாமல் போச்சு காவல்துறைக்கு காது காது மத்திய வச்ச மாதிரி போச்சு அவனுடைய தவறுல மறைக்கப்பட்டது சுவர்லையே பெனாலாம் நடந்து நடந்து நடந்தது அதெல்லாம் ஒன்றும் இதில் என்னென்னா இந்த உண்மைகள்லாம் நம்ம எழுத போய் டெப்டி சுமண்டா போலீஸ் டிஎஸ்பின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தார் அவர் பேரை வேண்டாம் பரங்கமலை டிஎஸ்பி அங்கே எழுதிட்டு இருக்கோம் அப்போ வந்து பரபரப்பாக மாலை முரசு வந்து ரொம்ப இது பண்ணுவாங்க மாலை மலை மாலை மருசுலாம் போட்டுகிட்டே இருப்பாங்க அவர் உடனே என்ன பண்ண மாலை முரசு அந்த ரிப்போர்ட்டருக்கு போகணும்னு நீ என்ன எல்லாத்தையும் எல்லாத்துலாம் எழுதிட்டுருக்கா அப்படின்னா நான் சொன்னேன் எல்லாத்துலையும் ஒன்றும் இல்லை சார் நீங்கள் எழுதிருந்தாங்க அது கரெக்டாக தான் இருக்கோம் நாங்கள் வந்து ஸ்பாட்டுக்கு போய் விசாரிச்சுட்டு தான் எழுதுறோம் இல்லை நான் உன்னை சு துப்பாக்கியை சுட்டுறோம் அப்படின்ட்டார் துப்பாக்கிகளை சுட்டுறேன்னு சொன்னால் இவருக்கு வந்து கோபம் வந்துச்சு நான் உண்மை தான் எழுதுறேன் அப்படின்னா நீங்கள் இங்கே நிறுவனம் மன தப்பு தான் கேச போட்டுங்க என்ன துப்பாவில் சொல்ல முடிஞ்சால் நீங்கள் சுட்டுங்க சார் நீங்கள் நான் தப்பு செஞ்சால் என்ன சுட்டுங்க அப்படின்ட்டார் அப்புறம் அவர் என்ன பண்ண தகவல் சொல்லணுன்னா அவர் வந்து சசுமன்ட்டாங்க காவல்துறையினர் ஏன் அந்தளவுக்கு அடாப்ட் ஆகியிருந்தாங்க ஆட்டோ சங்கரோட நெருக்கமாக இருந்தாங்க எப்பயுமே வந்து ஒரு பழமொழி சொல்லுவாங்களே ஊசி இடம் இடம் கொடுத்தா தான் நூல் நுழையின்னு ஊசி காவல்துறை சரி நூல் ஆட்டோ சங்கர் ஒரு முழு குற்றவாளியாக ஒரு மாறினத்துக்கு சமூக கட்டமைப்பு ஒரு காரணம் சமூக கட்டமைப்பு தான் காவல்துறையே நம்ம போய்ட்டு முழுமையாக சார்ஜ் முடியாது அப்போல்லாம் காவல்துறை ஸ்ட்ரென்த்து கம்மி இல்லையா சரி அவங்களுக்கு பல வேலைகள் இருக்கு இது இது எதுவும் சொன்ன இது வந்து வெட்ட வெளிச்சலுக்கு நடந்தக்கூடிய ஒரு கொலைகள் இப்போ ரவுடி அங்கே செய்யறான்னா அது வந்து ஒரு காவல்துறையினுடைய நாலெட்ஜுக்கு இது வந்து ஒரு கட்டின் ஒரு ஒரு மா சுவற்க நாலு சோர்களை குற்றம் இது வெளியில் வரல அதனால வந்து பொதுமக்களும் பாதிப்பு இல்லை இவரு காவங்கரம் தப்பை பண்ணிட்டு இருக்கான் அங்கே இருக்கக்கூடிய சமயத்தில் அவங்க எதனா பண்ணிட்டு போறோம் நமக்கு என்ன வந்தது அப்படின்னு தானே இருப்பான் ரொம்ப யதார்த்தமா அப்படி அப்பட்டமாக நீங்கள் நிறைய விஷயத்த நடந்ததை கோர்வையாக சொல்லியிருக்கீங்க எண்பது தொண்ணூறு காலகட்டங்களில் இருந்த ஒரு மூத்த பத்திரிகையாளர் ஆட்டோ சங்கர்ன்ற ஒரு பர்சனாலிட்டியை பேட்டி எடுத்தது முதற்கொண்டு பல விஷயங்களை நீங்கள் சொல்லியிருக்கீங்க இதை அப்படியே மக்களுக்கு கொண்டு போய் கொடுப்போம் மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் நேரில் வந்து பேசியமைக்கு நன்றி சார் ஆதன் தமிழனுடைய நிறுவனத்தின் சார்பில் என்னை அழைத்து இந்த தகவலை பதிவு செய்ததுக்கு மிக்க நன்றி உங்களுடைய நிறுவனம் மென்மேலும் வளர்ச்சி அடைந்து மக்களுக்கு பேரோதவியாக இருக்கும் நன்றி 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 நடிகர்களை மீண்டும் ஒரு வரலாற்றில் தினம் நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்